ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு மான்ஸ்டர் கிணறு பார்க்க போகிறோம். ஒரே செகண்டில் இருந்தால் திருப்பி காமிக்கிறேன். ஆக்சுவலி கிளாரு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் இறங்க போகிறோம், இறங்கும் போது காமிக்கிறேன். என்ன தெரிகிறது? அது ஒன்றுமில்லடா, கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு கையை வச்சுட்டு எப்போ அது என்னப்பா இத்தாது அடிக்குது சாருக்கு? அடேங்கப்பா, ஒன்னொன்னும் ரெண்டு மூணு கிலோ தேரும் போல இருக்கு. போன கீழே இறக்குனா அவ்வளவுதான் ப்ரோ, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. பாருங்க மக்களே, எங்க கிட்ட இவ்வளவு பெரிய ஷார்க் இருக்கு. இப்ப நம்ம கையில மாட்டி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜீப்ரா திலாபியா புட்டி கோப்ரேன்னு சொல்லுவாங்க. இந்த ரகம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குறதுன்னு மட்டும் பாருங்கப்பா. முன்னாடியோ பா, செம்ம ஹியூஜ். இப்போ வாயை பிடிச்சி தூக்கலாம்ல? தெரியலையே, கடிச்சு போட போகுது. அடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் காயாயிடும். குட்டி இருக்கு, ஃபீமேல் நினைக்கிறேன். வயிறு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு அடிக்கு மேலே இருக்கு இந்த திலாபியா. சி த பேரட், இது ரொம்ப ஓல்டு, வயசான பேரட். கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த தொட்டிக்குள்ளே இருக்கு. அவனை விட்டுலாம், அவன் பாவம். எடுக்க முடிஞ்சா எடுங்க பாப்போம். கையில ரெண்டு கையில பிடிச்சி எடுப்பீங்களா? அங்கதான் இருக்கா இன்னும். நான் இதை பிடிச்சிக்கிறேன், ரெண்டு கே யூஸ் பண்ணேன். சேர்றா சேர்றா, குடிச்சிட்டு இருக்கிறோம். எப்படின்னு துள்ள விட்டுருவா எனக்கு தெரியும். பிடிக்க முடியல அவனை. வேற யார் இருக்கான்னு பார்க்கணும். உள்ளார போங்க சார், உள்ளார. வேற லெவல், வேற லெவல். அந்த பக்கம் யாருக்கா ஷார்க்கு? இங்கே போய் இவன் பிடிங்க திலாப்பியாத. இங்கே வச்சிருக்கா மாதிரி தான் புரியுது. அவன் பிடிச்சி போட்டலாம் கையோட. ஹெட்ரோ பிளஸ் சர்ஜன் மேஜர், வேற லெவல் கலர். இப்போ ஆக்சுவலி என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, இந்த சர்ஜன் மேஜர் இருக்குது, அதெல்லாமே இந்த டேங்க்கில் ஓவர் பிரீட் ஆகிடுச்சுன்றனால அதெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உள்ளேருந்து என்ன வருதுன்னா, ஒரு குய், அழகான ஸ்கேல்லெஸ் குய். இந்த நல்லா அல்கேயில் வளர்ந்தனால செம்ம டார்க் கலர் வந்துருச்சு, பிளட் ரெட்டு. ஆ அப்பா, நம்ம தேடிட்டு இருந்தது கிடச்சிருச்சு. இது என்னன்னா மார்பிள் ஃபெரஸ்டரஸ், ஒரு வீஜா ஃபேமிலி. இதை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். இவனை ஒரு குட்டி பையனாக விட்டோம், இப்போ வளர்ந்து வேற லெவலில் நிற்கிறான். இதை நம்ம டேங்க்கில் போட்டு நம்ம கடையில் அழகு பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று கையில் மாட்டிருக்கு, என்னன்னு தெரில. இது ஒரு ஜெயிண்ட் பிளக்கோ. எத்தாத்தடி அடி சாமி. போய் என்னப்போ இத்தா சூடு இருக்குது. இதை விட்டுலாம் நம்ம. இப்போ இவன் இந்த தொட்டிக்கு தேவைப்படுறான். கொஞ்சம் ஃபிஷ் இப்போ நம்ம வந்து கிணத்துல விட்டுருக்கோம். கிணத்துல என்னஜி பாம்பு தான் இருக்குமா? நீச்சல் அடிப்பீங்களா? கிணறே ஒரு மாதிரி முரட்டு கிணறாக இருக்குது.
மீன்லாம் இப்போ ஜாலியாக உள்ளே சுற்றிட்டு இருக்கோம். ஓகே பை பாய். இப்போ ஒரு வழியாக எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம இவனை நம்ம டேங்கில் ஆட் பண்ணிடலாம். எந்த விஷயம் விடுறதுக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி உள்ளே வச்சோம்னா அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் மேட்ச் ஆகிக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் முதல்ல நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இருக்கட்டும், அடுத்த ஆள் ரிலீஸ் பண்ணலாம். நாளைக்கு இவங்க தான் டிஸ்பிளே வெளியில. கேரளாவில் இந்த மீனுக்கு பேர் வந்து கரிமீன். இங்கே நம்ம சர்ஜன் மேஜர்னு சொல்கிறோம், இல்லை எட்ரோப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு பழகுக்கு இருக்கு, நம்ம இதை கொல்ல போகிறதில்ல. இதோட பல்ல பாருங்களேன், பாஸ் பண்ணிடு. ஓகே 5 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடலாம். போடுறா செல்லக்குட்டி. யார்கிட்ட கடி வாங்க போகிறானாலும் இவன் கடிக்க போகிறானான்னு வேறு தெரியல. வாவ் பா, மார்பிள் பேட்டர்ன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் போய் விசிட் பண்ணுறானுங்க, யாராவது புது ஆள் வந்திருக்கான்ட்டு. எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க அவனுங்க. நெக்ஸ்ட் ஒருத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம். நல்லா செம்ம சைஸ்ல இருக்குங்க இந்த மீன். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இவ்வளவு பெருசு வளருமான்றதே தெரியல. ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் சரியாயிட்டானுங்கன்னா எங்க மீன்களை காலி பண்ணுவானுங்களான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், கொஞ்ச நேரம் டைமு. என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு பிரச்சனை இல்லைன்னா இதே டேங்கில் விட்டுடலாம், இல்லைன்னா அவனுக்கு வேறு டேங்கில் மாற்றிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், இப்போ இந்த மான்ஸ்டரை விட்டாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் அண்டர் வாட்டருக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. பை பை.